ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக் ஆப்பில் எப்படி வந்துட்டு அவதார்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நார்மலாக நீங்கள் ஹோம் பேஜில் இருப்பீங்க. ஹோம்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், மூணு பார் வச்ச செட்டிங் பட்டன். ஸோ அந்த செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்கள் ப்ரொஃபைல் பேஜில் வரும். இதில் அவதார்ஸ் வந்து காட்டாது. இதுக்கு பார்த்திங்கன்னா கீழேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் சி மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சி மோரை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் அவதார்ஸ்ன்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா லோடிங் யுவர் அவதார்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அவதார் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துனா உங்கள் ஸ்கின் டோன் தான் வரும். ஸோ உங்கள் ஸ்கின் டோன், அதாவது ஸ்கின் கலரை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹேர் ஸ்டைல், ஸோ ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறதுனால அது பக்கத்துலேயே ஒரு கலர் பேனலுக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்கள் கலரை வந்து ஹேர் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட அவுட்ஃபிட்டு. ஸோ அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணுறதுனா அங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஒரு அவுட்ஃபிட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாடின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்லிம்மாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும், ஃபேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு உங்கள் ஐ கொடுங்க. ஐ ஷேப் வந்துட்டு சில ஷேப்ஸ் வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க, அதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் சில டிசைன்ஸ்லாம் ஃபைனலாக மூணாவதாக ஐ மேக்கப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட ஐப்ரோஸை சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் நார்மலாக உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு ஐப்ரோஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களோட நோஸ். ஸோ உங்கள் நோஸ்க்கும் சில டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மவுத். ஸோ உங்களோட லிப்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபேஸ் ஷேப் எதுவோ அதை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ஹேர், அதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இயர் பியர்சிங்ஸ் கொடுத்துருக்காங்க, வேணால் சூஸ் பண்ணுங்கள் இல்லை நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஐவியர். ஸோ ஐவிஎஸ்ஸும் சிலது கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் இருக்க ஐவிஎஸ்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய கண்ணாடி டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெட்வியர் எது வேணும் அப்படின்னா ஹெட்வியர் சூஸ் பண்ணுங்கள், இல்லை வேணான்னா கூப்பிட்டுருங்க. ஸோ நான் ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் அவதாரை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இது நான் அந்த வீடியோவை குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் டக்குன்னு சொல்லிட்டேன். இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணிக்கிங்க. எல்லாம் பண்ணிவிட்டு மேலே டன் இருக்குது, டன் கொடுத்துருங்க, சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் அவதார் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஃபேஸ்புக்கில். ஸோ இந்த அவதார்ஸை வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலான்னா, ஓகே அவதார் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அவதார் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபேஸை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு வரும், அதை கமெண்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கமெண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம், சேட்டில் யூஸ் பண்ணலாம், ப்ரொஃபைல் பிக்சராக கூட வந்துட்டு இந்த அவதாரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண அவதார் இது தான், ஓகேவா? ஸோ அந்த அவதார் கீழே பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா ஃபீடு, அதாவது இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபீடில் ஷேர் பண்ணனால நான் ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? மேலே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து இந்த அவதார் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய போஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா என் அவதார் க்ரியேட் பண்ணனே இங்கே பாருங்கள், இது என்னென்ன பண்ணலான்னா ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு வச்சுக்கலாம், ஏதோ போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இதில் இருக்க போஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஃபீடு ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கராக யூஸ் பண்ணிக்கலாம், எமோஜியாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அவதார் எமோஜி ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி எமோஜிஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபேஸை வச்சு. அப்புறம் இந்த மாதிரி போஸ்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த அவதாரை வச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் இல்லாட்டியும் உங்கள் அவதார் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் அது உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் பிக்சர் ஆக்கிறதுக்கு போதெல்லாம் இனிமேல் அவதார் வச்சுக்கலாம். மோர் சேஃப் அண்ட் ஃபன்னாக இருக்கும். ஸோ உங்கள் நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்களோ அதே மாதிரி ஒரு உருவம் பொம்மை உருவத்தை வந்து நீங்கள் அவதாரை க்ரியேட் பண்ணி உங்கள் ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.